வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களாக தெரிஞ்சுக்க போகிறோம் டூ ஸ்கொயர் மைல்ஸில் ஒரு கண்ட்ரி இருக்குது இதுதான் வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க அஞ்சே கால் கிலோமீட்டர் தான் இந்த கண்ட்ரியுடைய ஸ்பேஸே அதுதான் வேக்டிகன் சிட்டி யூரோப்பில் இருக்கக்கூடிய இந்த வேக்டிகன் சிட்டியில் இல்லாத ஃபெசிலிட்டிஸே கிடையாது எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் வேர்ல்டுலேயே ஷார்ட்டஸ்ட் கண்ட்ரி இது தான் அப்படின்ற அங்கீகாரத்தை இப்போ வரைக்கும் தக்க வச்சிருக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய லிவிங் ஆர்கனிசம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபங்கஸ் தான் சொல்கிறாங்க யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரேகன்ற இடத்துல ரெண்டாயிரத்து இரநூறு ஏக்கர்ஸ்க்கு பறந்து இருக்குமா இந்த ஃபங்கஸ் அது இப்போ வரைக்கும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு இதுதான் ரொம்ப பெரிய உலகத்துல கொடூரமான ஒரு மிருகம் அது ஒன்னும் பண்ணாது பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கு அவ்வளோ இந்த வேர்ல்டுலயே நடந்த வார் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள்லாம் போயிருக்கும் டென்ட் போட்டு தங்கியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுலயே ரொம்ப ஷார்டஸ்ட்டான வார் எது அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் தான் லாஸ்டிங்காக இருக்கா எதனாலலாம் தெரியாது அதுக்குள்ள மேபி இந்த வாரே அவங்க முடிச்சிருக்கலாம் வெள்ளை கொடியை காட்டியிருக்கலாம் வேற ஏதாவது நடந்திருக்கலாம் பட் இருந்தாலும் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் மட்டும் அந்த வாரே லாஸ்ட் ஆயிருக்கு இதுதான் இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப சின்ன வார் டைனமைட் இருக்கு அதாவது பெரிய வெடிகுண்டு அந்த டைனமைட்டை தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பா வேர்க்கடலை முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி போட்டா நல்லா இருக்குமா என்ன பிளேவர் மாதிரி இருக்குல்ல பட் ஆனா டைனமைட்டை தயாரிக்கிறதுக்கு வேர்க்கடலையும் யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் தான் இதை கேட்கும்போது போது படிக்கும் போது எனக்கே பெரிய ஷாக்கு பட் இருந்தாலும் அதை யூஸ் பண்றாங்க காலையில் எட்டு மணிக்கு வண்டி எடுத்துடக்கூடாது வீக் டைம்ல அதுவும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கே போயிடக்கூடாது வீக் டைம்ல ஏன்னா டிராபிக்ல மாட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லேட்டாக போயிருவோம் அப்படின்ற பயம் எல்லாருக்கு அளவுக்கு இருக்கு அப்படி ஒரு சென்சஸ் எடுத்து பார்க்கும்போது சராசரியா ஒரு மனிதனுடைய ட்ராஃபிக் எவ்வளவு நாள் வாழ்க்கையில ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னு பாத்துருக்காங்க சும்மா அந்த வீட்டுல இருந்து ஆஃபீஸ்க்கு என்ன பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரெண்டு வாரம் முழுக்க டிராபிக்ல நிக்கிறதுலே செலவு பண்றாங்களாம் இப்படி இருந்தா வாழ்க்கை என்ன ஆகுறது மேபி நீங்க சென்னையில் வந்து எடுத்து பார்த்துருக்கணும் நாங்களாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா நிப்போம் போல சுனாமியை நம்ம விஷுவலா பார்க்கணும்னு நினைச்சோம்னா ஓரளவுக்கு ஸ்லோ வர மாதிரி தான் காட்டுவாங்க ஏன்னா நம்ம படத்துலயுமே பார்த்துருப்போம் இல்லையா ஆனா சுனாமியோடைய ஸ்பீடு ஜெட்லைனை விட ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஜியோகிராஃபிக்கலா நீங்கள் டாப்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் பட் ரியலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக வரணும் தப்பிக்கவே முடியாது வீனஸ் கிரகம் இருக்கு இல்லையா அங்கே ஸ்னோ இது தெரியுமா மெட்டல் தான் இரும்பு தான் அங்கே ஸ்னோவே இங்கே எப்படி நமக்கு வந்து ஸ்னோ படர்ந்துருக்கு ஸ்னோ மலையாக போய்து அதே மாதிரி வீனஸ் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் தான் சூழ்ந்து இருக்கும் எஸ் தெரிஞ்சிருந்தால் அப்படியே இடக்கடையில் போட்டு வாங்கிடலாம் பட் அங்கேருந்து கொண்டு வரதுக்குள்ள உருகி போயிடும் எனிவேஸ் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு தடவை வாய்ப்பு கிடச்சா போய் பார்த்துட்டு வருவோம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் இஜஸ்ரீ டேக் கேர்